முயற்சிகள் எப்போதும் வெல்லும். முயற்சியாளர்களை சந்திக்கும் சிறப்பு நிகழ்ச்சி இது. ஆன்மீகவாதி கவிஞர் சிங்கத்துறை ஐயா அவர்களோடு ஒரு சிறப்பு சந்திப்பு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் சிவமயம். ஐயா, நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி, உங்களுக்குள்ளே கவிதை எழுதணும்னு ஆர்வம் எப்படி வந்துச்சு? ஃபஸ்ட்டு நான் ஒரு கவிஞர், அதுக்கப்புறம் தான் ஆன்மீகத்திலே போகணும். நான் 20 வயசுலேருந்தே கவிதை எழுத ஆரம்பித்தாங்க. இயற்கை நல்லா ரசிக்கக்கூடிய தன்மை உள்ளது நான். அதனால் வந்து இயற்கை சம்மந்தப்பட்டதை முதல்ல எழுதிட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் வந்து சினிமாவுக்கு பாட்டு எழுதணும் ஒரு ஆர்வத்தில் தான் வந்து இப்போ எழுதியிருக்கேன். அந்த பாட்டை கொஞ்சம் எங்களுக்காக பாட முடியுமா? பாடி காமிக்கிறாங்க. அம்மாவை பற்றியான பாடுறது. ஏன் தாய போல யாரு அடகாலு இருந்தா கூறு கடனியோ நானு வேறு. ஏன் தாய போல யாரு, ஏன் தாய போல யாரு அடகாலு இருந்தா கூறு அடனியோ நானு வேறு. ஏன் தாய போல யாரு. கருவாடு விற்று வந்து சிறுவாடு சேர்த்து வப்பா, தெரியாம நான் எடுத்தா தெரிஞ்சவ திட்டவில்லை. ஐயா, அம்மா பற்றியான பாடல் இருந்து நல்லா இருந்துச்சு. வேற காதல் பாடல் ஏதாச்சும்? என்னடி அடி என்னடி, ஏதாச்சும் ஒன்று சொல்லடி, நில்லடி கொஞ்சம் நில்லடி, ஏதாச்சும் வார்த்தை சொல்லடி. என்னடி அடி என்னடி, ஏதாச்சும் ஒன்று சொல்லடி, நில்லடி கொஞ்சம் நில்லடி, ஏதாச்சும் வார்த்தை சொல்லடி. பார்த்து பார்த்து ஏங்கி ஏங்கி பாதி காலம் போச்சு போச்சு, ஆசையில பார்த்திடுவ அந்த பார்வை போச்சு போச்சு. என்னடி அடி என்னடி, ஏதாச்சும் ஒன்று சொல்லடி, நில்லடி கொஞ்சம் நில்லடி, ஏதாச்சும் வார்த்தை சொல்லடி. ஐயா, காதல் பாட்டு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அடுத்து விவசாயத்தை பற்றி ஏதாச்சும் ஒரு பாடல். விவசாயம் பண்ணுறது தான் விவசாயம் இல்லையாப்பா? அதில் ஒரு 4 வரி பாடுங்கய்யா. சரி, என் மனசில் ஒருத்தரம் ஒருக்கின பாட்டை நான் சொல்கிறேன், பாடுங்கய்யா. விவசாய பூமி, இது விவசாய பூமி, விவசாய காமே நீ விவசாய காமே. நெல் விளைஞ்ச பூமி எல்லாம் கல் விளைஞ்சு கிடக்குதுடா. இது விவசாய பூமி, இது விவசாய பூமி, அட விவசாய காமி நீ விவசாய காமி. உங்கள் நல்ல எண்ணங்கள் வெற்றியடைய தமிழ் தேசியின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கும். நன்றி. இந்த நிகழ்ச்சியில் என்னை பங்குமாற வைத்ததுக்கு மிக்க நன்றி. தமிழ் தேசிகன் யூடியூப் சேனல் மென்மேலும் வளர அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஒரு முயற்சியாளரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் தேசிகன்.